ரசம் தாளிக்கிற சத்தமே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? அப்படி தாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டியாங்க வைக்கிற ரசம்தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. செமையாக செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தாளிக்கும் போது எங்களுக்கு வாசம் வரைக்கும் மணக்கோ அதுலேயே சாப்பிடக்கூடிய ஒரு அட்டெம்ப்ட் ஆகும். ஸோ அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சோன்னு கல் உப்பு போட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து சீக்கிரம் இலக்கு கொடுக்கும். அப்புறம் நல்லா வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூடவே வந்து ஒரு பழுத்த தக்காளியை நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். முக்கியமாக வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த ஒரு விஷயம்தான். இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். மிக்சிலெல்லாம் போட்டு அடித்து போடாதீங்க, அது அவ்வளோவா டேஸ்ட்டு கொடுக்காது. நெக்ஸ்ட் இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி போட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், கூடவே வந்து பெருங்காயத்தூள் இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 8-10 பூண்டு பல் வந்து தோல் உரிக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி, பெருஞ்சீரகம், ஜீரகம், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா கறிவடகம் இருந்தால் வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வந்து இடித்து நல்லா குறைந்து நல்லா இடிச்சிருக்கணும். நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம எடுத்துக்கிறோம். நல்லெண்ணெய் எடுத்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வந்து கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் வந்து உளுந்து, எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் நல்லா வந்து தாளித்து விட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு நல்லா ஒரு வாசம் வரும், உளுந்து வாசம். அந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்ச இந்த வந்து பூண்டை வந்து நம்ம நல்லா வந்து தாளித்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்படியே பூண்டை போட்டுட்டு அப்படியே கிண்டாமல் விட்டுறாதீங்க. பூண்டில் ஒரு மாதிரியான பசத்தன்மை இருக்கும், அது அப்படியே ஏனத்தில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பீடே நல்லா மணக்க மணக்க நல்லா வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. புளிப்பு உப்பு எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு காட்டம்பளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மல்லி இலையை வந்து இந்த மாதிரி மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓரத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக பபுள்ஸ் பபுள்ஸாக வரும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் வந்து கரண்டியை வச்சு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு வந்து கிண்டியை விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரசம் வந்து நல்லா கொதிக்கவே கூடாது. லைட்டாக உங்களுக்கு ஓரத்தில் வந்து பபுள்ஸ் வந்த உடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இதில் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறாங்களும் சேர்த்துக்கலாம், பட் காஞ்ச மிளகா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் சில பேர் வந்து வடி கட்டிடுவாங்க. ஸோ வடியெலாம் கட்டாதீங்க. இது இருக்க இருக்க அது அப்படியே வந்து அது ரசம் அதோடைய நம்ம சேர்த்துருக்க பொருளுடைய வந்து சாறு வந்து அப்படியே வந்து இறங்கும். அதுதான் டேஸ்ட்டே. நல்லா அதுக்குண்டான ஒரு வாழைக்காய் பொரியல், முட்டைக்கோசு, அப்புறம் வத்தல் வச்சு சுட சுட சோல சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.